ஐஃபோனில் 12 Pro Max கோல்டு கலரு 256 GB ஸ்டோரேஜ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஐஃபோனில் 12 128 GB ஸ்டோரேஜ் ப்ளூ கலரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். அக்சசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஐஃபோனில் 12 mini 64 GB ஸ்டோரேஜ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் சார். பேட்டரி ஹெல்த் 100, இன்னும் 11 month வாரண்டி இருக்குது. ROG 5G மாடலு, 8 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு. எக்ஸஸ் மேக்ஸ் 64 GB ஸ்டோரேஜ் கோல்டு கலரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இதில் 256 GB ஸ்டோரேஜ் கோல்டு கலரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு ஏர் கிராக் மட்டும் இருக்கும், மற்றபடி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும். இது வந்து நம்ம 21500 கொடுக்குறோம். XR-ல 64 GB ஸ்டோரேஜ் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்கும் பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோல V25, வெறும் 1 month ஓல்டான ஃபோனு, 5G மாடலு, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F21 Pro, கலர் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 day யூஸ் பண்ண ஃபோனு, அக்சரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படியே மின் கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 month வாரண்டி இருக்குது. ஏன்னா ஒன் ப்ளஸில் 8T 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஒன் ப்ளஸ் 8 Pro ஃபுல் டெம்பர்லஸ் போட்டோன்னா அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. மற்றபடி அவுட்டர் கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்கும். சின்னதாக ஒரு ரெடிமேட் இருக்குது, அதனால் 21500. கேலக்ஸி வாட்ச் 4 வெறும் 1 week ஓல்டான, 11.5 மாதம் வாரண்டி இருக்குது, 7700 கொடுக்குறோம். 8 Plus 64 GB ஸ்டோரேஜ் பேட்டரி ஹெல்த் 100, கம்ப்ளீட் கிட் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ரியல்மியில் GT மாஸ்டர் எடிஷன், 17500 தரும், 256 GB. பேட்டரி பிக்கப் அதிகமாக நிற்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M51 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டு ப்ளஸில் வந்துடும், 7000 mAh பேட்டரி. ரியல்மியில் X3 சூப்பர் ஜூமு, 50x வரைக்கும் ஜூம் போகும். Snapdragon 855 Plus, கிளாரிட்டி பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 7 Plus, இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB, இது வந்து 256 GB ஸ்டோரேஜ். இதுனா விவோவில் S1, நம்ம ரெண்டு ஃபோன் இருக்குது, ஒன்று 6128, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 4128. ஒன்று ரெட்மியில் 9A 9A ஸ்போர்ட் ரெண்டு ஃபோன் இருக்குது, 2 GB 32 GB, 8 மாதம் வாரண்டி இருக்கிற மாதிரி வரும். எம்ஐயில் A3 ரெண்டு மாடல் இருக்குது நம்மகிட்ட, 4 GB 64 GB, LED ஸ்க்ரீன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ட்ரிபிள் கேமராவோட வந்துடும். பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 5 Pro நம்மகிட்ட ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று 464, இன்னொன்று 664. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35000 வாங்கியிருக்காங்க, சீல்டுன்னு பிரிக்கவே இல்லை, பில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 15000. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியோடு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வார கலெக்ஷன்ஸ் நிறைய மாடல் வந்திருக்கு. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12 Pro Max, 12 mini, எக்ஸஸ் மேக்ஸ், XR, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ROG 5 எல்லா மாடலுமே இருக்குது. ஸோ இந்த வார கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக இருக்கும். ஸோ என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 12 Pro Max கோல்டு கலரு, 256 GB ஸ்டோரேஜ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 91 இருக்கிற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறப்ப 1,40,000, 5G நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது 68,000 கொடுக்குறோம் ஃபுல் கிட்டு பாக்ஸோட. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 12 128 GB ஸ்டோரேஜ் ப்ளூ கலரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 84 இருக்கும். அக்சசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படியே மின் கண்டிஷனில் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 39000 கொடுக்குறோம், 65000 ஃபோன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 39000 தரோம், ஐஃபோன் 12 128 GB. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 12 mini 64 GB ஸ்டோரேஜ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், ஸ்க்ராச் டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நல்லா மின் கண்டிஷனில் இருக்கும். வெறும் 1 month ஓல்டான ஃபோனு, பேட்டரி ஹெல்த் 100, இன்னும் 11 month வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 33000 கொடுக்குறோம், இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 mini 64 GB, இதுவும் சேம் கலரு, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும், நல்லா மின் கண்டிஷனில் இருக்கும். பேட்டரி ஹெல்த் 88. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 28500 கொடுக்குறோம், ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எக்ஸஸ் மேக்ஸ் 64 GB ஸ்டோரேஜ் கோல்டு கலரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டு பாக்ஸோட 25000 கொடுக்குறோம், எக்ஸஸ் மேக்ஸு.
நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மேக்ஸில் 256 GB ஸ்டோரேஜ், கோல்டு கலரு, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், பேட்டரி ஹெல்த் 82 இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 29,500 கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎல்இடி டிஸ்பிளே, கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மேக்ஸு 64 GB ஸ்டோரேஜ், மைல்டாக ஒரே ஒரு ஏர் கிராக் மட்டும் இங்கே இருக்கும், க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு ஏர் கிராக் மட்டும் இருக்கும். மற்றபடி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும். இது வந்து நம்ம 21,500 கொடுக்குறோம், எக்ஸஸ் மேக்ஸு 64 GB ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோட. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எக்ஸ்ஆர் 128 GB ஸ்டோரேஜ், பிளாக் கலரு, பிராண்ட் நியூவாக இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23,000 கொடுக்குறோம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 80+ இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்ஆரில் 64 GB ஸ்டோரேஜ், நல்லா பிராண்ட் நியூவாக இருக்கும் பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும், பேட்டரி ஹெல்த் 86 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20,500 கொடுக்குறோம் எக்ஸ்ஆர். சேம் எக்ஸ்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ், ஒயிட் கலரு, இது ஃபுல் கிட்டு பாக்ஸு, பிராண்ட் நியூவாக இருக்கும். இது நம்ம வந்து 22,500 கொடுக்குறோம், கம்ப்ளீட் கிட்டோட வந்துடும், நீட்டாக இருக்கும் பீஸு, ஸ்க்ராச்சு, டென்ட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 8, பிராண்ட் நியூவாக இருக்கும், ரோஸ் கோல்டு கலரு, 64 GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த்து 100 இருக்கிற மாதிரி வந்துடும், 13,000 கொடுக்குறோம், ஃபுல் கிட்டு பாக்ஸு எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 8+ 64 GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் 100, கம்ப்ளீட் கிட் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து 15,500 தரும் ஐஃபோன் 8+ ரேரான ஃபோன், அதிகமாக கிடைக்காது, கம்மி ரேட்டு, 15,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A52S 5G, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசரு, 128 ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வந்துடும், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும், ஸ்க்ராச்சு, டென்ட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும் பீஸு, கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது வந்து 40,000 கிளான்ச் ஆன ஃபோனு, நம்ம வந்து 17,500 கொடுக்குறோம், 5G, 8 GB, 128 GB. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மாடலு, இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இது தான், 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்துடும், கலர் வந்து ரேரு, ROG 5, 5G மாடலு, 8 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும். இது வந்து நம்ம 32,000 கொடுக்குறோம் கம்ப்ளீட் கிட்டோட. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான், அதிகமாக எங்கேயுமே கிடைக்காது, கண்டிஷன், கலர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 32,000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட F21 Pro, கலர் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 day யூஸ் பண்ண ஃபோனு, அக்சரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க, அக்சரீஸ் காமிக்கிற பாருங்கள், 8 GB, 128 GB, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், இன்னும் வந்து 11.5 மந்த் வாரண்டி இருக்குது, 18,000 கொடுக்குறோம் F21 Pro, அக்சசரிஸ் காமிக்கிறேன் பாருங்கள், அக்சசரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படியே மின் கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 மந்த் வாரண்டி இருக்குது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V25, வெறும் 1 மந்த் ஓல்டான ஃபோனு, 5G மாடலு, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், 8 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு, கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 50MP கொடுத்துருப்பாங்க, புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 28,000 வருது. இது வந்து நம்ம 20,500 கொடுக்குறோம், இன்னும் 11 மந்த் கஸ்டமருக்கு வாரண்டியோட வந்துடும், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், ஸ்க்ராச்சு, டென்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட் கிட்டோட வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1+ நாடு CE, 8 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு, கம்ப்ளீட் கிட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும், 5G மாடலு, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14,000 கொடுக்குறோம், 8 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா IQ-ல Z3 5G, 8 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ், ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். இது வந்து நம்ம 11,500 கொடுக்குறோம். சாம்சங்கில் S20 FE, 8 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும். இது வந்து நம்ம 17,800 கொடுக்குறோம் கம்ப்ளீட் கிட்டோட. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் M4 Pro, அமௌண்ட் டிஸ்பிளேல வந்துடும், கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், வெறும் 2 மாதம் ஓடலான்னு ஃபோனு, ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து நம்ம 11,000 கொடுக்குறோம், புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 15,500 வருது, இது நம்ம 11,000 கொடுக்குறோம், இன்னும் வந்து 10 மாதம் வாரண்டி இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G52, 25 days ஓல்டான ஃபோனு, 6 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு, அமௌண்ட் டிஸ்பிளேல வந்துடும், ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்குது, இன்னும் வந்து 11.5 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து நம்ம 11,800 கொடுக்குறோம், வெறும் சீல்டு கட் கண்டிஷனில் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1+ 7, 6 GB ரேமு, 128 GB இன்பில்ட்டு, மின்ட் கண்டிஷனில் இருக்கும் ஃபோனு, ஸ்க்ராச், டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம 14,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மீல 9i, இது வந்து 5 மாதம் வாரண்டி இருக்கிற மாதிரி வந்துடும், 4 GB, 64 GB, நியூ மாடலு, ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம 10,000 கொடுக்குறோம், ரியல்மீ 9i. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மீல 8i,
இது வந்து 4GB RAM 64GB இன்பில்ட் நீட் கண்டிஷனில் இருக்கும். ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம 9800 கொடுக்குறோம், கம்ப்ளீட் கிட்டோட வந்துடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 8T 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இதில் இருக்கிற ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட்டட் தான், லைன்லாம் எதுவுமே வராது, எல்லாமே ஆல்ரெடி அப்டேட்டில் தான் இருக்குது. ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 26000 வரும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 8 ப்ரோ ஹெட்ஜ் டிஸ்பிளே 8GB 128GB கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். சின்னதாக இங்கே ஒரு ஏர் கிராக் மட்டும் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 21500 ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ. ஃபுல் டெம்பர்லெஸ் போட்டோம்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. மற்றபடி அவுட்டர் கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்கும். சின்னதாக இங்கே ஒரு அடி மட்டும் இருக்குது. அதனால் 21500 ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 70 பீஸ் கண்டிஷன் எல்லாம் நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்பில்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 17000 கொடுக்குறோம், மொபைலில் ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும். ஒன் ப்ளஸ் 70. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மீல ஜிடி மாஸ்டர் எடிஷன் 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் அமௌண்ட் டிஸ்பிளேல வந்துடும். இது வந்து 17500 தரும், 256GB. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மீல X3 சூப்பர் ஜூம் 50X வரைக்கும் ஜூம் போகும். ஸ்னாப் ட்ராகன் 855+ கிளாரிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கேமிங்கு கேமரா எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். இது வந்து நம்ம 15000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F17 ஸ்லிம்மாக இருக்கும் ஃபோனு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்பில்ட்டு 11000 கொடுக்குறோம். இருக்கிறதுல ஸ்லிம்மான ஃபோனு, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து நம்ம 11000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 6GB ரேம் 128GB இன்பில்ட்டு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஸ்க்ராச் டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நல்லா மின் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12800 தரோம், மொபைலில் ஒரிஜினல் சார்ஜரோடு வந்துடும். பேட்டரி பிக்கப் அதிகமாக நிற்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M51 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டு ப்ளஸ்ஸில் வந்துடும். 7000mAh பேட்டரி கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து நம்ம 11500 கொடுக்குறோம், சாம்சங்கில் M51. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 10S 6GB ரேமு 64GB இன்பில்ட்டு ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். 9500 கொடுக்குறோம் கேமிங் மாடல். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மீல 6 நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். 6GB ரேம் 64GB இன்பில்ட்டு ஃபுல் கிட்டு பாக்ஸோட 8800 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் Note 11 4GB ரேம் 64GB இன்பில்ட்டு பிராண்ட் நியூ கண்டிஷன், இன்னொரு 5 வாரண்டி இருக்கிற மாதிரி வந்துடும். 8200 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோல X3 6GB ரேம் 64GB இன்பில்ட்டு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்துடும். கம்ப்ளீட் கிட் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். 10300 கொடுக்குறோம். 6000mAh பேட்டரி ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9A 9S போட்டு ரெண்டு ஃபோன் இருக்குது. 2GB 32GB 8 வாரண்டி இருக்கிற மாதிரி வரும். 5700 கொடுக்குறோம், ரெண்டு பீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y1S பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். 2GB ரேம் 32GB இன்பில்ட்டு, இன்னும் வந்து 4 வாரண்டி இருக்குது. 5000 கொடுக்குறோம், 32GB ஃபுல் வியூ டிஸ்பிளே. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் M3 6GB ரேம் 128GB இன்பில்ட்டு, நல்லா நீட்டாக இருக்கும் பீஸு. இது வந்து 8500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9 ப்ரைம் 4GB ரேம் 64GB இன்பில்ட்டு, நல்லா பிராண்ட் நியூவாக இருக்கும். 5000mAh இது வந்து பார்த்தீங்கன்னா 8200 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V20 8GB ரேம் 128GB இன்பில்ட்டு, நீட்டாக இருக்கும் பீஸு. LED ஸ்க்ரீனு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். 30000 லான்ச் ஆன ஃபோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13500 கொடுக்குறோம், மொபைலில் ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் C31 4GB 64GB இன்னும் 5 வாரண்டி இருக்குது. மொபைல் ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6700 கொடுக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் S1 நம்மளோட ரெண்டு ஃபோன் இருக்குது, ஒன்று 6128 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 4128 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10000 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 9000 LED ஸ்க்ரீன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். ரெண்டுமே 128GB தான். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் G21 6GB 128GB நீட்டாக இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9500 தரோம், புதுசு வந்து 16 வருது. 6128 ஆண்ட்ராய்டு 1OS வரும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 6 ப்ரோ பிராண்ட் நியூ கண்டிஷனு 464 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6200 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 10 4GB 64GB ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். நல்லா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9800 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V20SE 8GB ரேம் 128GB இன்பில்ட்டு ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம 11700 கொடுக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் S1 ப்ரோ 8GB ரேம் 128GB இன்பில்ட்டு ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் 32MP செல்ஃபி இது வந்து நம்ம 11000 கொடுக்குறோம் விவோ S1 ப்ரோ. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் G21
4GB 64GB வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஓல்டான ஃபோனு. இன்னும் வந்து 11 மந்த் வாரண்டி இருக்குது, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டு பாக்ஸோட 9500 வந்துடும். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G40 ஃபியூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரு, 6000mAh பேட்டரி, ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz வந்துடும். ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். இது வந்து நம்ம 11000 கொடுக்குறோம். இன்னும் கம்பெனி வாரண்டி 4 மாதம் இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Z1 Pro, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, நீட்டாக இருக்கும் பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நீட்டாக இருக்கும். செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 32MP வந்துடும். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரு, இது வந்து நம்ம 8500 கொடுக்குறோம். ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் கேலக்ஸி வாட்ச் 4, வெறும் 1 வீக் ஓல்டான ஃபோனு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 12000 வாங்கியிருக்காங்க, வெறும் 1 வாரம் பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 மாதம் வாரண்டி இருக்குது, 7700 கொடுக்குறோம் ஃபுல் கிட்டு பாக்ஸோட, கால் பேசிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வாட்ச் 3, இது இன்னும் 6 மாதம் வாரண்டியோடு இருக்குது, பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும், 8500. நல்ல பெரிய டயலு, கால் பேசிக்கலாம், எல்இடி டிஸ்பிளே எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக், இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 35000 வாங்கியிருக்காங்க, சீல்டுன்னு பிரிக்கவே இல்லை, பில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 15000, சீல்டு கட் ஆகாமல் இருக்குது, இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பீஸு, 46MM. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரில் மேஜிக் வாட்ச் 2, 46MM, நல்லா நீட்டாக இருக்கும் பீஸு, கம்ப்ளீட் கிட்டோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7000 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வாட்ச்சு, இது வந்து பேசிக் தான், 3000 புதுசு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1600, பாதி ரேட்டு, ஃபிட்னஸ் பேண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் கேலக்ஸி வாட்ச்சு, 40MM, ஃபுல் கிட்டோட வந்துடும், 5000, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது, இதில் 20000 லான்ச்சான ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 7 ப்ளஸ்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா 128GB, இது வந்து 256GB ஸ்டோரேஜ், நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும், பேட்டரி ஹெல்த் 100, இது 13000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 14500 வரும். ரெண்டு ஃபோன் இருக்குது 7 ப்ளஸ்ஸில். இன்னொரு 7 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிட்டோட வந்துடும், பேட்டரி 85, 128GB ஸ்டோரேஜ், பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 13500 ஐஃபோன் 7 ப்ளஸ்ஸு. 7 ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 OS தான், ஜிபே ஃபோன்பே எல்லாமே சப்போர்ட்டோட வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா iPhone SE 2020, இது வந்து பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஹோம் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகாது, மற்றபடி கண்டிஷன் பக்காவாக இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், 128GB பேட்டரி ஹெல்த் 84, 11000 கொடுக்குறோம், SE 2020 eSIM சப்போர்ட்டோட வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸில் 5, 8GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, ஸ்னாப்ட்ராகன் சிப்பில் வந்துடும், நல்லா பிராண்ட் நியூவாக இருக்கும் பீஸ், ஃபுல் கிட்டோட வந்துடும், மொபைலு ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும், 8500, 8GB ரேம் இந்த ரேட்டு கிடைக்காது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M30, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, நீட்டாக இருக்கும் பீஸு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும், அமோல்டு டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7000 கொடுக்குறோம் ஒரிஜினல் சார்ஜரோட. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y95, கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், பட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும், ஃபுல் கிட்டு பாக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும், 4GB 64GB ஃபுல் கிட்டு பாக்ஸோட, 6800 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 2, 4GB 64GB ஃபுல் கிட்டு பாக்ஸோட, 5600 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸில் 3T, 664 ஃபுல் கிட்டு பாக்ஸோட, 6500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மீல Narzo 20, 128GB ஸ்டோரேஜ், ஃபுல் கிட்டு பாக்ஸு, 9000 கொடுக்குறோம், 5000mAh பேட்டரி, குவாட் கேமரா, ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போல A54, நல்லா நீட்டாக இருக்கும் பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10800 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா MI 10i, 5G மாடலு, 6GB 128GB, 9500 கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் மட்டும் கிராக் ஆகிருக்கும், மற்றபடி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, 128Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஸ்பீடு சூப்பராக இருக்கும், 108MP கேமரா, 9500 கொடுக்குறோம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் iPhone 7, 32GB ஸ்டோரேஜ், கோல்டு கலர், கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், கோல்டு கலரு, பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கிற மாதிரி வந்துடும், மொபைலு சார்ஜரோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9000 கொடுக்குறோம், ஸ்க்ராட்சு டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro, நல்லா நீட்டாக இருக்கும் பீஸு, 4GB 64GB, 48MP கேமரா, ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7000 கொடுக்குறோம், நல்லா நீட் கண்டிஷனில். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் A3, ரெண்டு மாடல் இருக்கு நம்மகிட்ட, 4GB 64GB, LED ஸ்க்ரீன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ட்ரிபிள் கேமராவோட வந்துடும், 7000 கொடுக்குறோம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட 7000 ரெட்மியில் கிடைக்காது, நல்ல ஃபோன், ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அசூஸில் Max Pro M1, இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, டியூவல் கேமரா, 5000mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும், 6200 கொடுக்குறோம், 6GB ரேமு, 5000mAh பேட்டரி. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 8A டியூவல், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், 32GB ஸ்டோரேஜ்,
நீட்டாக இருக்கும். இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5200 கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோல Z1X 6GB ரேமு 64GB ஸ்டோரேஜு எல்இடி ஸ்க்ரீனு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 32MP கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9000 கொடுக்குறோம் விவோ Z1X. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் F02S 332 ஃபுல் கிட்டு பாக்ஸு பிராண்ட் நியூவாக இருக்குது பீஸு 6800 கொடுக்குறோம். F02S 5000mAh பேட்டரியோட வந்துடும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் U1 3GB ரேமு 32GB ஸ்டோரேஜு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ரேம் ரோம் காமிக்கிறோம் பாருங்கள். ரியல்மி U1 332 25MP செல்ஃபியில் வந்துடும். கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 2 ப்ரோ 6GB ரேமு 64GB இன்பில்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7000 கொடுக்குறோம் ரியல்மி 2 ப்ரோ. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட F15 8GB ரேமு 128GB இன்பில்ட்டு குவாட் கேமரா இருக்கிற மாதிரி வந்துடும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11000 கொடுக்குறோம் ஓப்போ F15 இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் 8GB ரேமு. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9 ப்ரைமு 4GB ரேமு 128GB இன்பில்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும். இது வந்து நம்ம 8500 கொடுக்குறோம். குவாட் கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் 5000mAh பேட்டரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் 5 ப்ரோ நம்மளோட ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று 464 இன்னொன்று 664. இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6500 வரும். கண்டிஷன் நீட்டாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டு டியூவல் கேமரா எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ஸ் தான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக போடுறேன். காமிச்சிருக்கிற மாடல்ஸ் எல்லாமே கம்மி தான். லோயர் ரெண்டு மாடல் நிறையானா இருக்குது, அதுபோக காமிக்காத மாடல் நிறையானா இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டெலிகிராம் ஐடி கொடுத்துருப்பேன். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாடல் இருக்குது ரேட்டு ஸ்பெக் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருப்பேன். வேறு ஏதாவது மாடல் லீட் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.